காலைல ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான், மச்சான் கோல்டு ஃபிஷ்லாம் டேங்க்கில் முட்டை போட்டுச்சுரா என்னடா பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தான். என்னடா சொல்கிற, என்னால் நம்பவே முடியாடா, எப்படி அது அப்படின்னு அவன்கிட்ட கேட்டேன். அதே தான் அவனாலையும் நம்ப முடியல. காலைல சாப்பாடு போடாமல் போய் பார்த்துருக்கான், கோல்டு ஃபிஷ்லாம் முட்டை போட்டு கிடக்குது. நான் சொன்னேன் டப்பு டப்புன்னு மற்ற மீன் எல்லா மீனையும் பிரிச்சுட்டு அந்த முட்டையெல்லாம் தனியாக செப்பரேட்டாக வெயிடான்னு சொன்னேன். ஸோ அவனும் மீனெல்லாம் பிரித்து பார்க்கும்போது அவனுக்கு ஆச்சரியமாயிருக்கு. ஏன்னா கல் மேலே, மோட்ரு மேலே, அதுக்கப்புறம் ஃபில்டர் மோட்ருங்க, ஃபில்டர் மோட்டருக்குள்ளெல்லாம் எக்ஸுங்க, ஒரே எக்ஸு. சரி ஓகே, ஃபில்டர் மோட்டருக்குள்ளெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கான், ஸ்பாஞ்சுக்குள்ளே பார்த்தா அவ்வளோ எக்ஸுங்க, அவனாலே நம்ப முடியல இவ்வளோ எக்ஸு இது செக் பண்ணி வச்சுருக்கேடான்னு. ஸோ ஓகே, அதை ஒவ்வொன்றா எடுத்து ரிமூவ் பண்ணி, அப்புறம் ரிமூவ் பண்ண முடியாததெல்லாம் ஸ்பாஞ்சோட ஒரு செப்பரேட் டேங்க்கில் போட்டு வச்சிட்டாங்க. ஒரு சின்ன டேங்க்கில் ஒரு மோட்டரும் கொஞ்சம் பொறுக்கின எக்ஸையும் போட்டு வச்சிட்டாங்க. ஸோ அது ஆக்சஸ் ஆகும்னு நினச்சான், பட் அது ஆக்சஸ் ஆகலை. அது ஏன் ஆகலன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். யாருக்காவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா அதையும் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன்.